எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளவு தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஸோ இதுக்கு மேல நான் என்ன பேசுங்க சொல்லுங்க. ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாவே வந்து ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனா, நான் சொன்ன டென்ஷன் ஆனப்பா இது என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு மேலே பண்ணினேன். அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்கிப்பான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டியும், அப்புக்குட்டி முதல்ல எவ்வளோ நடிக்கும் போது சா சா சார்னால் எதுக்கு அவன் பயப்படுங்க சார். அப்புக்குட்டி நான் வந்து உங்களுக்கு நடிக்க வந்திருக்கேன் அவ்வளோதான், நீ நான் என்ன சொல்றோம் அதுக்கு நீ கவுண்டர் அடிங்க, கவுண்டர் உங்களுக்கு கவுண்டர் அடிச்சா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதான். தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண, அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான், என்னையும் அப்புக்குட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு? சாரி எனக்கு இவங்க நடிச்சிருக்காங்கன்னு, இவங்க எல்லாருமே போகும்போது தான் செந்தில் நாந்தி ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர், அவர் பழம்பெரும் நடிகர் அவர், அதனால அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்யர் படம் வந்து ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்திலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சி கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வந்து இறைவனை நான் வேண்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.